இன்னைக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்க போற மேட்ச்ல நம்ம இந்தியா பங்களாதேஷை வின் பண்ணி செமிஃபைனலுக்கு போவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு தாங்க அதிகமா வந்திருக்கு. ஏன்னா நம்ம பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையுமே வேர்ல்டு கப் மாதிரி டோர்னமெண்ட்ல நமக்கு ஒரு மரண பயத்தை காட்டி போடுவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்டரியெல்லாம் நம்ம அவ்வளோ ஈஸியா மறக்க முடியுமா? 2007 ஓடிஐ வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியா குரூப் ஸ்டேஜ்ல வந்து வெளியே போனாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே நம்ம இந்தியா பங்களாதேஷ் கிட்ட தோத்தது தாங்க. இது மட்டும் இல்லாம 2016 வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியா வந்து பங்களாதேஷ் கூட வெறும் ஒரே ஒரு ரெண்டு வித்தியாசத்துல தான் வந்து வின் பண்ணோம். இப்படி வந்து ஒவ்வொரு தடவையுமே வேர்ல்டு கப் மாதிரி டோர்னமெண்ட்ஸ்ல பங்களாதேஷ் வந்து நமக்கு பயங்கர டஃப் கொடுப்பாங்க. இவ்வளவே போன T20 வேர்ல்டு கப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். கொஞ்சம் விட்டுருந்தா போன T20 வேர்ல்டு கப்ல ரிட்டன் தாஸ் வந்து இந்தியாவுக்கு சங்கூதிருப்பாரு. ஏன்னா மனுஷை பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா அந்த சமயம் பார்த்து மழை விழுந்தனால நம்ம அந்த மேட்சை வந்து ஈஸியா வின் பண்ணிட்டோம். இது மாதிரி ஒவ்வொரு தடவையுமே பங்களாதேஷ் வந்து நமக்கு பயங்கர டஃப் வந்து கொடுப்பாங்க. அதனால நம்ம பங்களாதேஷ் கூட விளையாடும் போது கொஞ்சம் கவனமா விளையாண்டு எப்படியாவது வந்து மேட்சை வந்து வின் பண்ணணுங்க. இப்ப இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் எங்க வந்து நடக்குதுன்னா ஆன்டிகுவா கிரவுண்ட்ல வந்து நடக்குது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது மற்ற கிரவுண்டு மாதிரி வந்து இல்லைங்க. ஸோ இந்த கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து பேட்டிங்கில் ஒரு 150 ரன் வரைக்கும் வந்து எடுக்கலாம். 150 ரன் எடுத்தாலே இதில் ஒரு வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த 150 ரன் அடிக்கிறதுக்கு நம்மளோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கணுங்க. ஏன்னா இந்த T20 வேர்ல்டு கப்பில் விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சுத்தமாக செட்டே ஆகலை. ஒன்று, விராட் கோலி பொசுக்குன்னு அவுட் ஆயிடாரு. சரி, அவர் அவுட் ஆனால் ரோஹித் சர்மா இருப்பாருன்னு பார்த்தா அவரும் வந்து அவுட் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருமே வந்து அவுட் ஆயிடுறாங்க. பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் தான் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து எப்படியோ ஒரு நல்ல நல்ல டார்கெட்டை வந்து எடுக்கிறாங்க. அதனால இன்னைக்கு மேட்ச்ல எப்படியா நம்ம இந்தியாவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா வந்து இருக்கணுங்க. இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம், இவ்வளோ ஏன்பா நம்ம ஓப்பனிங்கில் வந்து கஷ்டப்படணும், அதுக்கு பேசாமல் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங்கில் களமிறக்கிட்டு விராட் கோலியை வந்து ஒண்டவனாக வந்து களமிறக்கலாம்ல, அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது ப்ராக்டிக்கலாக வந்து செட் ஆகாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒண்டவனாக களமிறங்கி ரிஷப் பண்ட் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை வந்து களமிறக்கி பண்ட்டை வந்து பின்னாடி களமிறக்கிறது அப்படின்றது ஒரு சரியான விஷயமா வந்து இருக்காது. அதனால நம்ம இப்படியே தான் கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கோம். நம்ம அப்படியே டீமில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா பவுலிங்கில் வேணால் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணலாம். ஏன்னா அஸ்தீப் சிங்கை கழட்டி விட்டுட்டு சிராஜை வந்து உள்ளே கொண்டு வரலாங்க. ஏன்னா அஸ்தீப் சிங் வந்து பயங்கரமாக சொதப்பு சொதப்புன்னு சொதப்புறாரு. என்னதான் விக்கெட்டை வந்து எடுத்தாலும் ரன்னை வந்து வாரி கொடுத்துட்றாரு, எக்ஸ்ட்ராஸை வந்து அதிகமாக வந்து கொடுத்துட்றாரு. போன ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்லேயே வந்து ஒரே ஓவரில் 13 ரன் வரைக்கும் வந்து கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே அதிகமான ரன்னை வந்து கொடுக்குறனால அஸ்தீப் சிங்கை கழட்டி விட்டுட்டு சிராஜை வேணால் உள்ளே கொண்டு வரலாங்க. இன்னைக்கு நடக்க போகிற மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள்ங்க. நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 180 ரன்னுக்கு மேலே வந்து எடுக்கணும். இதே பங்களாதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எப்படியாவது ஸ்டார்டிங்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணி விக்கெட்டை வந்து எடுத்து 160 ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிடணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம மேட்சை வந்து வின் பண்ண முடியும். இல்லை அவங்கள அடிக்க விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து கஷ்டமாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.